நீங்கள் ஜீன்ஸ் வாங்கினா ப்ளீஸ் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி போட்ட அப்புறம் தான் நீங்கள் வாஷ் பண்ணோம். ஆனால் ஒரு ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் ஜீன்ஸ் போட்டிருக்கீங்க, ஃபுல் டே போட்டிருக்கீங்க, ராத்திரி போன உடனே ஜீன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுங்க, உல்டா பண்ணிடுங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டு அது வந்து வெளியே வந்து கீப் இட் ஃபார் ஏரிங். அடுத்த நாள் அந்த ஜீன்ஸ் போடாதீங்க, அடுத்த நாள் எடுத்துட்டு உள்ள போட்டுருங்க. யூஸ் சம் ஆஃப் தி ஜீன்ஸ். ஜீன்ஸ் ஒரு 10 வாட்டி போட்டதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது ஸ்மெல் வந்ததுன்னா அதை ரிவர்ஸில் போட்டு கொஞ்சம் சன்லைட்டில் போடுங்க. அது வந்து சன்லைட் இது டிஸ்இன்ஃபெக்டன் அது கிளீன் ஆகிடும். இல்லை ஏதாவது கரைப்பட்டிருக்கா ஸ்பாட் கிளீன் பண்ணுங்க. அது அந்த கரைனால டோன்ட் கிளீன் தி ஹோல் ஜீன்ஸ். ஒரு 15 வாட்டி போட்ட அப்புறம் அந்த ரிவர்ஸில் போட்டு ஏர் பண்ண அப்புறம் இஃப் யூ ஏபிள் டு கீப் தி ஜீன்ஸ் இட் லாஸ்ட் லாங். செகண்ட், நீங்கள் வாஷ் பண்ண போது ரிவர்ஸில் தான் வாஷ் பண்ணோம். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாஷ் பண்ணினா, ஏன்னா ரிவர்ஸில் ஏன் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறோன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரப்பிங் அகேன்ஸ்ட் ரிவர்ஸ் சைட் தான், அங்கே தான் ஸ்வெட்டே வருது. ஆனால் நீங்கள் வாஷ் பண்ணுறது ஃப்ரண்ட் சைட், லாஜிக் இஸ் லாஸ்ட். அடுத்தது, நீங்கள் என்ன தான் மைல்ட் டிட்டர்ஜென்ட் சொன்னாலும் அது வந்து கெமிக்கல்ஸ் உண்டு. கெமிக்கல்ஸ் போட்டிங்கன்னா அந்த கலரில் வந்து பஸ்ட் ஆகிடும். ரிவர்ஸில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் இட் ரிமூவ்ஸ் த ஸ்கின், டெட் ஸ்கின். அடுத்தது இட் கிளீன்ஸ் த ஸ்வெட். ஸோ இட் கிளீன் இட் வெரி வெல். ப்ளஸ் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஒரு ஜீன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 2 வருஷம் இல்லாமல் இந்த மாதிரி வாஷ் கேர் பண்ணிங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் தாங்கும். அப்போனா 10 டைம்ஸ் போடுறது கரெக்ட் தான். அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனால் அது வந்து பார்த்துக்கணும். ஆனால் வீட்டிலலாம் துவைக்கும் போது ஜீன்ஸ் எதுவும் பேண்ட் வாங்கிட்டு வந்துட்டோம்னா திட்டுவாங்க, எப்போ இதை துவைச்சி காயப்படுறதுக்குள்ளேயே அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிறது மாதிரிலாம். அதாவது என்ன காரணம், அது எல்லா ஜீன்ஸுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல, நம்ம அதில் என்ன வித்தியாசப்பட்டிருக்கும்? அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்லீஸ்ட் மென்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்கள் தான் அதிகமாக ஜீன்ஸ் யூஸ் பண்ணுறோம், பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ராத்திரி வந்த உடனே உங்கள் அம்மா அப்பா இல்லை உங்கள் மனைவி தங்கச்சி மேலே பார போடாமல் நீங்கள் அது ரிவர்ஸ் பண்ணி வைங்க, நீங்கள் அது வந்து காயப்போடுங்க. டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு 15 வாட்டி ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா அது பாரமாக தெரியாது. தினம் போடுறதுனால தான் பிரச்சனை. அதுவரை நீங்கள் போடும்போது ரிவர்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க சந்தோஷமாக வாஷ் பண்ணுவாங்க, ஏன்னா மாதத்தில் ஒரு வாட்டி தான் வாஷிங்க வரும். ஸோ அது பார்த்துக்கணும். தென் தேர் வெரி ஹாப்பி. தினம் போடுறதுனால தான் பிரச்சனை வருது. குண்டா இருக்கணும் இல்லை ஒலியா இருக்கணும், தட் இஸ் நாட் ஃபிட்னஸ் ஃபார் மீ. ஃபிட்னஸ் இஸ் நீங்கள் ஃபுல் டே வேலை பண்ணோம்ல 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரம் உங்கள் உடம்பு இருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியக்கூடாது. தட் இஸ் ஃபிட்னஸ் ஃபார் மீ. ஜிம்மில் போயிட்டு ஒரு ஃபிட் பாடி இருந்தால் தான் அழகாக இருக்கு. இல்லை, ஆர் யூ ஏபிள் டு ஒர்க் 24 hours விதவுட் யூர் பாடி ரிமைண்டிங் யூ நான் இருக்கேன்னு? தட் இஸ் ஃபிட்னஸ் ஃபார் மீ. அடுத்தது, நீங்கள் வந்து ஃபிட்னஸில் ஏன் உங்கள் இந்த உடம்பு எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க தெரியுமா, கடவுள் எப்படி படிச்சிருக்காரு தெரியுமா? அந்த உடம்புக்கு ஒரு வாய் இருந்ததுன்னா அது சொல்லும், என்னை வந்து 1 மணி நேரம் பார்த்துக்கோங்க, நான் 20 மணி நேரம் உங்களை பார்த்துக்கிறேன்னு. ஸோ 1 மணி நேரம் உங்கள் உடம்பு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபிட்னஸ்க்கு, ஏதோ யோகா பண்ணுறீங்களா, சைக்கிங் பண்ணுறீங்களா, வாக்கிங் பண்ணுறீங்களா, ஏதாவது பண்ணிங்கன்னா இட் வில் டேக் கேர் ஃபார் 23 hours. அடுத்தது, நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் தெரியாது, ஒரு 20 வயசில் ஒன்றுமே தெரியாது, 30 வயசில் ஒன்றுமே தெரியாது. ஆஸ் யூ கோ டு 40, 50, 60 அப்போ தான் உங்கள் பிரச்சனைலாம் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு பிபி வரும், அப்போ தான் சுகர் பிரச்சனை வரும், அப்போ தான் ஹார்ட் பிரச்சனை வரும். அப்போ வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், நான் வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணிருந்த டைம் ஆன் ஃபிட்னஸ், எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு நியூசன்ஸ் வேல்யூ இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் அம்மா இல்லை மனைவி இல்லைன்னா தங்கச்சி யாராவது உங்களை பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து தொலை பண்ணாமல் இருக்கணும்னா யூ நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபார் ஃபிட்னஸ். இன்னொன்று, நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா யுவர் பாடி வில் பி வெரி வெரி டைனமிக். நிறைய வாட்டி பாடி ஏன் டல், மைண்ட் ஏன் டல்லாக இருக்குது, ஏன் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னா ஏன்னா ஹெல்த் இல்லை, அது ஃபிட்னஸ். நீங்கள் ஒரு 1 மணி நேரம் தினம் அந்த ஃபிட்னஸ் கொடுத்துட்டீங்கன்னா தென் த ஹோல் டே யுல் பி எனர்ஜெட்டிக். அந்த எனர்ஜி வந்த உடனே உங்களால் வேலை பண்ண முடியும், சந்தோஷமாக வேலை பண்ண முடியும், ஒரு ஹாப்பியாக வேலை பண்ணிங்கன்னா அந்த வேலையோட ரிசல்ட் வந்து அந்த மிச்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஃபிட்னஸ்.